ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம்னா போஸ்ட் இருந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது க்கு நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி அதுக்கான ரெண்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் நேம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ரெண்டு பிடிஎஃப் ஆல்ரெடி விட்டுட்டாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா மூணாவதாக ஒரு ரிசல்ட் பிடிஎஃப் வந்திருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் அதுபோக நான் இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் அது போக ரிசல்ட் பிடிஎஃப் கான டேரக்ட் பிடிஎஃப் லிங்க்கும் கீழே இருக்கும் நீங்கள் போய் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கீழே டேரக்ட் பிடிஎஃப் லிங்க் இருக்கும் அதையுமே தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்தியா போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்கை திட்டிங்கன்னா அது இந்த பேஜுக்குள்ளே அங்கே கூப்பிட்டு போகும் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் எல்லாமே செஞ்சுருப்போம் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு இதுக்கு முன்னாடி ரெண்டு லிஸ்ட்டு விட்டுட்டாங்க மொதல் வந்து மெயின் லிஸ்ட் விட்டாங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டாவது லிஸ்ட்டு விட்டாங்க பார்த்தோம்னா மெயின் லிஸ்ட்டில் விட்டு விடும் விட்டுருப்பாங்க அதில் வந்து நிறையா பேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ளை போயிருக்க மாட்டாங்க ரெண்டாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிப்பான் அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது லிஸ்ட்டு விட்டாங்க அதில் பார்த்தோம்னா ஒரு எண்பது பேர் பக்கம் செலக்ட் பண்ணி எதாவது கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்னா இந்த ரெண்டு லிஸ்ட்லேயுமே வராமல் இருந்திருப்பாங்கல்ல வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வராமல் நிறையா வேற ஏதாவது காரணங்கள்னால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இப்போ அதெல்லாம் கழித்தது போக இப்போ இன்றைக்கி மூணாவதாக ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்குமே எந்த டேட்டில் வந்து எந்தெந்த அவன்யூவரில் போய் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பண்ணுன்றதை அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க சரி வாங்க பிடிஎஃபை வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டேடேட்னு இருக்கா இதை தான் தொடணும் இதை தொட்டோம்னா கீழே நம்ம தமிழ்நாட்டுக்குரிய இருக்கும் தமிழ்நாடு இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஷார்ட் லிஸ்ட்டு இது செகண்ட் வந்த ஷார்ட் லிஸ்ட்டு இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற மூணாவது ஷார்ட் லிஸ்ட்டு இதை தொட்டோம்னா நம்மளுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் இது தான் வந்த மூணாவது பிடிஎஃப் இதில் பார்த்தோம்னா ரெண்டாவது ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லிக்காங்க ரெண்டாவதுக்கு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லிக்காங்க பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வந்து அந்த நாள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க ஒரு சில பேர் அதெல்லாம் போக தான் இன்றைக்கி மூணாவது லிஸ்ட் வச்சுருக்காங்க இதில் இருக்க ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் விட்ட பேரோ செகண்ட் லிஸ்ட்டில் விட்ட பேரும் உங்களுக்கு இதில் வராது இது வந்து பியூராக வந்து புதுசாக எடுத்தது தான் சரி வாங்க இது இவங்களுக்கு பார்த்தோம்னா என்றைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கே வரணுங்கிறத நம்ம பிடிஎஃப்பில் இங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கணும்னா டாக்குமெண்ட் டு பி வெரிஃபைடு கொடுத்துருக்காங்களா இங்கே தான் வந்து நம்ம எந்த அவன்யூன்னு நம்ம பார்த்துக்கணும் வழக்கம் டிவிஷன் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸ் கொடுத்துட்டாங்க போஸ்ட் நேமு போஸ்ட் கம்யூனிட்டி ரெஜிஸ்டர் நம்பரு கேண்டிடேட் பேர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு கம்யூ கேண்டிடேட் கம்யூனிட்டி ஜெண்டர் எங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஃபஸ்ட்டு பிடிஎஃப்லேயோ செகண்ட் பிடிஎஃப்ல விட்ட ஒரு உச்சக்கடத்திலெலாம் மார்க் இல்லை ஓரளவு கம்மியானதாகவே இருக்குது இப்போ ஓபிசிக்கு பார்த்தோம்னா நம்ம மேலேயே பார்த்ததிலே தெரியுது ஓபிசிக்கு ஃபஸ்ட்டு பிடிஎஃப்லாம் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு நான் பார்த்த வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு சாரி தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கெலாம் நான் பார்த்துருக்கேன் இடபிள்யூஎஸ்க்கெலாம் பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதை விட கம்மியானதுன்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்று இருக்குது அதுவும் இடபிள்யூஸ்எஸ்லாம் இருக்குது ஓபிசிக்கு வெறும் தொண்ணூற்றி ஏழு வரைக்குமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்குமே இந்த பிடிஎஃப்ல வாய்ப்பு இருக்குது அதனால் பிடிஎஃபை ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்காங்க உங்களோட நேம் இருக்கா என்ன ஏது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு சப்போஸ் உங்கள் பேர் இந்த பிடிஎஃபில் இல்லாட்டினாலும் வீடியோவை முடிஞ்சளவு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஜிடிஎஸ்க்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ லிங்க் வந்து சாரி வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களே வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்